வணக்கம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற சூளுரையுடன் கொரோனா நிவாரண உதவித் தொகையை அமைச்சர் சிவகாசியில் துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்காலியில் கொரோனா பாதிப்பு நிவாரண உதவித் தொகை முதல் தவணையாக ரூபாய் 2000 வழங்கும் நிகழ்ச்சி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது. தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்றதுடன் கையெழுத்திட்ட 5 கோப்புகளில் கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முதல் கட்டமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற கோப்பு முதற் கோப்பாகும். இத்திட்டம் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு ரேஷன் கடைக்கு வர வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டு அதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது. மேலும் திமுக ஆட்சியில் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற சூளுருடன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் 4,02,854 ரேஷன் கார்டுகளுக்கு 829 கடைகள் மூலம் 80.57 கோடி நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியை காஞ்சிரங்கால் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பயனாளிகளுக்கு வழங்கி துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி, சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள், பயனாளிகள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இருப்பதால் தவறாது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை நீங்கள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாக அதே போல இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவி, எங்களுடைய தலைவி மஞ்சுளா பாலச்சந்திரன் அவர்களே, தமிழின தலைவர்